பாலகன் வயிற்றில் சுழலும் உலகம். ஞான ஒளி சுடர்விட மார்க்கண்டேயர் நடுவில் அமர்ந்திருந்தார். பாண்டவர்கள் அவரை சுற்றி அமர்ந்திருந்தார்கள். தர்மராஜர் எழுந்திருந்தார். கைகளை கட்டிக்கொண்டு பணிவுடன் கேட்டார், மகரிஷியே, நீர் பல்லாயிரம் யுகங்கள் பார்த்தவர். பிரம்மாவுக்கு அடுத்தபடியாக நீர்தான் அதிக ஆயுள் உள்ளவர். பிரம்மா ஒவ்வொரு யுகத்தின் ஆரம்பத்தில் செய்யும் சிருஷ்டியை காண்கிறீர்கள். உலகத்தின் படைப்பை நேரே காண்பவர் நீரே. நாராயணருடைய அருகில் இருக்கும் உத்தம பக்தர் என்று புகழப்படுகிறீர். அவரது அருட்பார்வையினால் முடிவை கையில் எடுத்துக் கொண்டு வரும் யமனும் தேகத்தை வாட்டும் மூப்பும் உமக்கு ஏற்படுவதில்லை. சூரியன், அக்னி, வாயு, சந்திரன், ஆகாயம், பூமி எதுவும் இல்லாமல் அழிந்து உலகம் முழுவதும் சமுத்திரமாகும் போது தாமரை மலரில் வீற்றிருக்கும் பிரம்மதேவரை நீர் மட்டும் அடைகிறீர்கள். முற்காலத்தில் நடந்த அனைத்தையும் நீர் அறிந்திருக்கிறீர். எனக்கு அவை அனைத்தையும் சொல்வீராக. சற்று தூரத்தில் அமர்ந்திருந்தார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா. மார்க்கண்டேயர் எழுந்து அவர் அருகில் சென்று அமர்ந்தார். பாண்டவர்களும் பின்தொடர்ந்தார்கள். பிறப்பில்லாதவர், ஆதியும் அந்தமுமாக இருப்பவர், எவருக்கும் புலப்படாத மகிமையுள்ளவர், நிர்குணமும் சத்வகுண ரூபியுமான பரமாத்மாவை வணங்கி இக்கதைகளை சொல்ல துவங்குகிறேன் என்று ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்கி கதை சொல்ல ஆரம்பித்தார். யுதிஷ்டிரா, அகண்ட கண்களை உடையவரும் பீதாம்பரம் தரித்தவருமான ஸ்ரீ கிருஷ்ணரே இந்த உலகத்தை படைப்பவர், அழிப்பவர், பிராணிகளின் அந்தராத்மாவாக இருப்பவர். தேவ வருஷங்கள் 4000 அடங்கியதை கிருதயுகம் என்பார்கள். 400 வருஷங்கள் முன்பின் யுகங்களோடு கலக்கும். இந்த 300 பின் 400 வருஷங்கள் சந்தியும் சந்தியாம்சமும் ஆகும். 3000 தேவ வருஷங்கள் திரேதாயுகம். முன்பின் 300 வருஷங்கள் சந்தியும் சந்தியாம்சமும் ஆகும். பிறகு 2000 தேவ வருஷங்கள் துவாபர யுகம். 200 வருஷங்கள் முன்பின் சந்தியும் சந்தியாம்சமும் ஆகும். கலியும் 1000 தேவ வருஷங்கள். அதனுடைய சந்தியும் சந்தியாம்சமும் 100 வருஷங்கள். கலியுகத்துக்கு பின்னர்? உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்த யுதிஷ்டிரர் கேட்டார். மீண்டும் கிருத்தயுகம் பிறக்கும். சதுர்யுகங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இந்த சதுர்யுகங்களின் கால அளவு 12000 வருஷங்கள். 1000 சதுர்யுகங்கள் பிரம்மதேவருக்கு ஒரு பகல். உலகம் பிரம்மதேவரின் பகற்காலத்தில் இயங்குகின்றன. பிரம்மதேவர் தூங்கும் காலம் உலகங்களுக்கு பிரளயம் என்பார்கள். கலியுகம் எப்படி இருக்கும்? தர்மபுத்திரர் கேட்டார். 1000 வருஷத்திய கலியுகத்தின் கடைசி சில வருஷங்களில் எல்லா மனிதர்களும் பெரும்பாலும் பொய் சொல்லுவார்கள். அந்த காலத்தில் யாகம், தானம், விரதம் ஆகியவற்றுக்கு பிரீத்தியாக அதுபோலவே சிலது கடைபிடிக்கப்படும். பிராமணர்கள் 4 வர்ணத்தவரின் வேலைகளை செய்வார்கள். 4 வர்ணத்தவர்கள் க்ஷத்திரியர்களின் தொழில் செய்து பொருள் தேடுவார்கள். பிராமணர்கள் இழிநிலையை அடைவார்களா? ஆச்சரியத்துடன் கேட்டார் யுதிஷ்டிரர். யாகத்தையும் வேத அத்தியயனத்தையும் விட்டு விடுவார்கள். தண்டம், மாந்தோல் ஆகியவற்றையும் இழந்து எல்லாவற்றையும் புசிப்பவர்களாவார்கள். வேத அத்தியனத்தை? ஆமாம், பிராமணர்கள் மந்திரத்தை விட்டு விடுவார்கள். 4 வருணத்தினர் மந்திரம் ஜபிப்பதை பிரதானமாக செய்வார்கள். உலகம் விபரீதப்படும் போது அழிவுக்கு வருகிறது. யுக முடிவு வரும்போது ஸ்திரீகள் குறுகின தேகத்தோடு பல குழந்தைகள் பெற்று ஆசாரம் விடப்பட்டு முகத்தினாலேயே சம்போக சுகத்தை உண்டாக்குபவர்கள் போல இருப்பார்கள். பிராமணர்கள் வேதத்தை விற்பவர்களாகவும் ஸ்திரீகள் தேகத்தை விற்பவர்களாகவும் ஆவார்கள். மரங்கள், மலர்கள், கனிகள் குறைந்தவையாகிவிடும். காக்கைகள் பெருகிவிடும். எல்லா அசம்பாவிதங்களும் நடக்குமா? இன்னும் நிறைய இருக்கிறது. கேள். கிரகஸ்தர்கள் அதிக வரியினால் எல்லாவிடங்களிலும் திருடுபவர்களாகி கபடமான முனிவேஷத்தால் வாணிபம் செய்து ஜீவிப்பார்கள். பிரம்மச்சாரிகள் பொருளாசை மிக்கவர்களும்
கள் குடிப்பவர்களும் குருவின் மனைவியை அடைபவர்களுமாக இருப்பார்கள். யுதிஷ்டிரர் இதை கேட்பதற்கே காதுகளை பொத்திக் கொண்டு நடுநடுங்கி போனார். மார்க்கண்டேயர் தொடர்ந்தார், ஜனங்கள் பரலோக சாதனங்களில் விருப்பமில்லாமல் வேதத்துக்கு விலக்கான பாஷாண்டிகளாக வாழ்வார்கள். யுகத்தின் முடிவில் நான்கு ஆசிரமங்களும் இருக்காது. இந்திரன் காலம் தவறாமல் மழை பொழிய மாட்டான். பிரஜைகள் இம்சையில் விருப்பம் உள்ளவர்களாவார்கள். தர்மம் செய்பவன் குறைந்த ஆயுள் உள்ளவனாக அறியப்படுவான். விற்க வேண்டிய பொருள்களை கட்டாயம் கபடமான அளவு விற்பார்கள். வியாபாரிகள் பொய்யர்களாகிறார்கள். தர்மம் பலகீனம் அடையும், அதர்மம் எங்கும் தலை தூக்கும். கேட்கவே தலை கிருகிருக்கிறதே. யுக முடிவு காலத்தில் தர்மத்தை அனுஷ்டிப்பவர்கள் தரித்திரர்களாகவும் அல்பாயுசு உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். அதர்மிகள் செல்வந்தர்களாகவும் தீர்காயுஷாகவும் இருப்பார்கள். வேந்தே, ஏழெட்டு பிராயம் உள்ள ஸ்திரீகள் கர்ப்பம் தரிப்பார்கள். 10-12 பிராயம் உள்ள புருஷர்களுக்கு புத்திரன் பிறப்பான். 16வது பிராயத்தில் மனிதர்கள் நரை கூடி கிழப்பருவம் எய்து விடுவார்கள். ஆயுள் முடிவு சீக்கிரம் ஏற்படும். மார்க்கண்டேயர் சொல்லிக் கொண்டே போனார். பாண்டவர்களும் வாசுதேவரும் இதை கேட்டபடி அமர்ந்திருந்தார்கள். இப்படி எல்லா ஜீவராசிகளும் அழிந்து உலகம் அழிந்து ஒரே சமுத்திரமாக இருக்கும் போது நான் ஒருவன் கவலையுற்றவனாக சுற்றி வருவேன். கோரமான சமுத்திர ஜலத்தில் சஞ்சரிக்கும் நான் எந்த பிராணியும் இல்லாமல் வருத்தப்பட்டேன். தண்ணீரில் மிதந்து கொண்டே வெகு தூரம் கடந்தேன். ஒருவரும் கண்ணில் படவில்லை. அப்படி சமுத்திரத்தில் வந்து கொண்டிருந்த போது ஒரு பெரும் ஆலமரத்தை அங்கே கண்டேன். அதன் பெரும் கிளையொன்றினில் திவ்யமான விரிப்பினால் மூடப்பட்ட ஒரு கட்டில் இருந்தது. அதில் ஒரு பாலகன் படுத்திருந்தான். அவன் என்னிடம் பேசினான். நீ களைத்து போய் வந்திருக்கிறாய் மார்க்கண்டேயா. உன் களைப்பு நீங்கி தேக பலம் அடையும் வரை என்னுடைய சரீரத்தில் புகுந்துகொள். இதனுள்ளே உனக்கு வாசம் வசதி செய்யப்பட்டுள்ளது. இதை சொன்ன அந்த பாலகன் தனது வாயை அகலமாக திறந்தான். ஏற்கனவே தனியொரு மனிதனாக நடமாடிக் கொண்டிருந்ததால் இந்த மனித பிறவியின் மேல் ஒரு வெறுப்பு ஏற்பட்டிருந்தது. ஆகையால் அவன் விரித்த வாயினுள் காலடி எடுத்து வைத்து சென்று விட்டேன். நுழைந்தவுடன் அங்கே ஒரு பெரிய அதிசயம் காத்திருந்தது. இந்த புவி முழுவதையும் அந்த பாலகன் வயிற்றினில் கண்டேன். அந்த மகாத்மாவின் வயிற்றினில் அங்கும் இங்கும் திரிகையில் கங்கா, யமுனா, காவேரி, கோதாவரி, சரஸ்வதி, சிந்து என்று பூமியில் இருக்கும் அனைத்து நதிகளையும் கண்டேன். சமுத்திரமே இருந்தது. சந்திர சூரியர்கள் இருந்தார்கள். ஆகாயம் இருந்தது. அந்த உள்ளிருக்கும் பூமியில் பிராமணர்கள் யாகம் வளர்த்திருந்தார்கள். க்ஷத்ரிய வைசியர்கள் தத்தம் வேலைகளில் ஈடுபட்டிருந்தார்கள். மேருமலையை கண்டேன். கந்தமாதன பர்வதத்தை பார்த்தேன். அந்த பாலனுடைய வயிற்றில் எல்லாவற்றையும் பார்த்தேன். பல நூறு ஆண்டுகள் அவனது வயிற்றுக்குள் நான் சஞ்சரித்தாலும் என்னால் முழுவதாக சுற்றி பார்க்க முடியவில்லை. வெளி உலகத்தில் என்னால் பார்க்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளும் அவனுள் நடமாடிக்கொண்டிருந்தன. இப்படி பல வருஷங்கள் சென்றும் அந்த தேகத்தின் எல்லையை பார்க்க முடியாமல் போனதால் அப்பாலகனையே மீண்டும் மனதில் நினைத்தேன். ஏதோ ஒரு சக்தி என்னை பிடித்து தள்ள அதன் வாயின் வழியாகவே வெளியே வந்துவிட்டேன். அந்த பெரும் ஆலமரக் கிளையில் படுத்திருந்த பாலகனின் எதிரில் நின்றேன். ஸ்ரீவத்சம் என்ற மச்சத்தை தரித்திருப்பவரும் சொல்ல உண்ணாத தேஜஸோடு இருந்த அந்த சிறுவர் என்னை பார்த்து சிரித்தார். மார்க்கண்டேயா, எனது சரீரத்தில் வசித்து நீ களைத்து விட்டாயா என்று கேட்டார். சட்டென்று நான் நமஸ்கரித்து அவரது சிவந்த பாதங்களை பிடித்துக் கொண்டேன். தேவரீர், உம்முடைய இந்த மாயாஜாலத்தை நான் அறிய விரும்புகிறேன். தேவர்கள், யக்ஷர்கள், ராட்சசர்கள், நாகர்கள், மனிதர்கள் என்று அனைவரும் உம்முள் இருக்கிறார்கள். உம்முடைய சரீரத்திற்குள் நான் சுற்றி வரும்போது உம்முடைய அனுகிரகத்தால் ஞாபகம் இழக்காமல் இருந்தேன். இந்த உலகத்தையே உண்டுவிட்டு குழந்தை போல சயனித்திருக்கிறீர். ஏன், இந்த உலகமே உம்முடைய வயிற்றுக்குள் இருக்கிறது. தாமரை மலர் போன்ற கண்கள் உள்ளவரே,
இன்னும் எத்தனை காலம் நீர் இங்கேயே இருக்க வேண்டும்? இதை கேட்டவுடன் அவர் ஒரு புன்னகையுடன் பேச ஆரம்பித்தார்.